வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசராசி பலம் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 7/3/2023. இன்றைக்கு கீழ்நோக்கு நாள், மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ சுபகதவரிடம் மாசி மாதம் 23ஆம் தேதி. இன்றைக்கு பௌர்ணமி, நிறைந்த பௌர்ணமி. இன்றைக்கு பூர நட்சத்திரம். இந்த தினத்திலே பிறந்தநாள் கடமனிருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே பிறந்தநாள் கடமனிருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு மதுரை அழகர் கோயில் திருமால் இருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் தெப்ப உற்சவம். நள்ளிரம் காலை 7:30 வரை, செவ்வாய்க்கிழமை ராகால மாலை 3:40 வரை. சந்திராஷ்டமியாக இருக்கிற அவிட்ட நட்சத்திரங்களுக்கு ராசி பலன் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேஷராசினிகளே, எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஏமாற்றம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தடைகளை உடைத்தெறிய பாருங்கள். சோதனைகளை சாரணிகளாக மாற்ற பாருங்கள். போக்குவரத்தால் பயனுள்ள பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வரமுனைப்புகள் சிறப்பாக இருக்கும். சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்கிறது. அன்பான ரிஷபராசினிகளே, காரிய வெற்றி கைகூடக்கூடிய நாளாக இருக்கிறது. கோபப்பட்டு கெடுத்துக்கொள்ள வேண்டாம், வேகப்பட்டு கெடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு சிலருக்கு காலையில் கவலை, மாலை மகிழ்ச்சி மாறி மேலமையெல்லாம் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். வரங்கள் வரமாமையை காத்திருக்கிறது. பிள்ளைகளா துறைகள் உரைய காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். அன்பான மிதனராசினிகளே, ஆதரவு கூடும், பொருளாதாரம் கூடும். வரவேண்டிய வாக்கில் வசூலாகும். புதிய தொழில் வியாபாரம் சிறப்பாமையை காத்திருக்கிறது. தூரதேச பயணங்களால் சிறப்பான யோகம் பெறலாம். விருந்து விழாக்களை சிறப்பாக செய்து வர காத்திருக்கிறீர்கள். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். வாகனச் சட்டங்களை மேற்கொண்டு கொள்ளவும். சித்தர்கள் ஜீவசமர வழிபடுத்தி கூட வாய்ப்புகள் நிறைய கிடைக்கலாம். அன்பான கடகராசினிகளே, குழப்பங்கள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் குழப்பாமல் இருந்தால் சரிதான். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மாணவ செல்வங்கள் சிறப்பான மட்டும் காணலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். விழுந்த போய் மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். கால் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு சிறப்பாக அமையலாம். சந்திப்புகள் சுகம் கூட்ட காத்திருக்கிறது. இருந்தாலும் விழிப்போடு செய்யப்பட வேண்டும். அன்பான சிம்மராசினிகளே, நட்பு பலப்படும், புலப்படும், காரி வெட்டிகை கூடும். நட்பு வலைவிரியும், நட்பு ஒட்டாரம் விரியும். பல காரியங்களை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். இருந்தாலும் புதிய நட்பான பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். துரதிசத்தை சிறப்பான முன்னேற்ற காத்திருக்கிறது. கதை கவிதை கற்று எழுதுவோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். பரிசுகள் பாராட்டு பெற காத்திருக்கிறீர்கள். அன்பான கணிராசினிகளே, காரிய தட்டங்கள் வருவது போல் தோணினாலும் கூட தப்பிதை கொள்ளி சமாளித்துக் கொள்வீர்கள். ஒரு சிறுக்கு கைகால் வலி ஏற்படலாம், கண் எரிச்சல் ஏற்படலாம். உரிய மருத்துவராசனம் எடுத்துக்கொள்ளவும். போக்குவரத்தில் விழிப்போடு செல்பட வேண்டும். வண்டி வாகன யோகம் அமைய காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு ஆலய ஆவண சேர்க்கை சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் குழப்பங்கள் வராமல் பார்த்துக் கொள்ளவும். அன்பான துளாராசினியர்களே, நாளை பொறுத்தவரையிலே சிறப்பான்றி சொல்லலாம், களிப்பான்றி சொல்லலாம். வரவேண்டிய பாய்க்கில் வசூலாகும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான மட்டும் காணலாம். இதுவரை பிரச்சனையாக இருந்த சில பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளிக்கு காத்திரிக் கொண்டீர்கள். நல்ல முன்னேற்றமான நன்றி சொல்லலாம். மனம் நல்ல திடம் கூடக்கூட நாளாக இருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அன்பான விருச்சிக ராசினிகளை, தட்டை தாமதத்தால் கூட தப்பித்துக்குள்ளே சமாளித்துக் கொள்வீர்கள். மனதிற்கேற்ற சமம் நடக்க காத்திருக்கிறது. இரவு நேர பணியாளர்கள் குறிப்பாக நெருப்பு மின்சாரம் மட்டும் வெடிப்பொடி செய்யப்பட வேண்டும். சந்திப்புகள் சுகம் கூட்டும். நட்பினால் பலகாரங்களை சாதிக்கலாம். புதிய நட்பாளர் பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளவும். அன்பான தனுசு ராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு ரத்தம் சம்மந்தப்பட்ட ரத்த சோகை சம்மந்த பிரச்சனை ஏற்படலாம். விழிப்போடு செல்லப்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ளவும், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால வாய்ப்புகள் சுமாராமையை காத்திருக்கிறது. இருந்தாலும் அரசியல் இழந்த பயிர்களை மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். பெற்றோர்களையும் மருத்துவ செலவு குறைய காத்திருக்கிறது. அன்பான மகர ராசினிகளே, சிக்கல்கள் வருவதற்கு சொன்னால் கூட, சிரமங்கள் வருவது உடனே கூட தப்பித்துக் கூட சமாளித்துக் கொள்வீர்கள். உணவில் இனிப்பை குறைத்துக் கொள்ளவும். ஒரு சிலருக்கு சர்க்கரையின் பிரச்சனை ஏற்படலாம், பிரஷர் பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவராசனம் எடுத்துக் கொள்ளவும். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். முடிந்தளவு அலைச்சலை குறைத்துக் கொள்ளவும். வருமானப்புகள் சிறப்பாக இருக்கும். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். பழைய இடங்கள் அடைக்க பாருங்கள். புதிய இடங்கள் கிடைத்தலோடு வாங்கிவிட வேண்டாம். அன்பான கும்பராசினிகளே, சாதனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும். சோதனைகளை மாற்ற பாருங்கள். வெற்றி வாய்ப்புகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாம், வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். உடல்நலத்தில் அக்கறையான நாளாக இருக்கிறது. நட்புள்ளி பலகாரம் சாதிக்கலாம். இதுவரை பெற்றோர் மருத்துவ சொல்லு கட்டுக்குள்ள காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். தங்க விலை யாரும் விழிப்புணர்வு செய்யப்பட வேண்டும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அன்பான மீன ராசினிகளே, மேன்மைகள் பலப்படும், புலப்படும், காரி வெட்டி கைகூடும். வரவேண்டிய வாய்க்கில் வசூலாகும். பொழுதுபோக்கு அம்சங்களால் பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளவும். நட்புகளிலே கேலி கிணறுன பேசி மாட்டிக்கொள்ள வேண்டாம். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ளலாம், ஜாமீன் வேண்டாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மாணவ செல்வங்கள் சிறப்பான மட்டும் காணலாம். ஒரு சில மாணவர்கள் படிப்பில் மட்டுமின்றி விளையாட்டுத்துறையிலும் கலைத்துறையிலும் கால் வைத்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அரசியல் பிரச்சனை திரட்ட வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கொள்ள வேண்டாம். அன்பானே, உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சிவன் இருக்கக்கூடிய மலை, சிவன் கோவில் மலையை சுற்றி சிவராத்திரி என்று கிரிவலம் வருவது கூடுதல் சிறப்பு தரமாம்.
மீண்டும் உங்களால் சந்திக்க விரும்புவது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.